ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி முட்டைக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடச்சி விட்ட முட்டைக்குழம்பு, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன், சில்லி, தக்காளி, டொமேட்டோ மூணு எக்கு ஊற்ற போகிறேன் முட்டைக்கு. ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் எவ்வளோ நல்லா வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அது கூட சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். அது கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி வதக்கலாம். நல்லா வதக்க வதக்க நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ ஒயிட்டாக இருக்க ஆனியன் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அது காமிக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணுறது மூணு பேர் சாப்பிட்லாம். ரெண்டு வெங்காயம், ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழுத்து தக்காளியாக இருக்கணும். காய் தக்காளிலாம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டே வராது. நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் நல்லா மேஷ் ஆகி நல்லா நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வரும். ஒரு அஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன தக்காளினாலும் அஞ்சு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து கொடுக்கும். வெந்து நல்லா வரும் குழம்பு பதத்துக்கு. மஞ்சத்தூள் வந்து தக்காளி நல்லா வந்து வேக வைக்கிற அந்த இது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து தக்காளி போட்டதும் எந்த டிஷ் பண்ணாலும் தக்காளி போடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அது மேஷ் ஆகி நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி மேஷ் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், மேஷ் ஆகணும். சிலதெல்லாம் கொஞ்சம் மேஷ் ஆகலை பாருங்கள். இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ். நான் இப்போ பண்ணுறது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா ரொம்ப தீஞ்சு போயிடும். சீக்கிரமாக தீஞ்சு போயிடும், ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ கொஞ்சமாக நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே நீங்கள் குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். இது கரம் மசாலா, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து மட்டன் குழம்போட டேஸ்ட் வரும். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கோம்ல, அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா குழம்பு நல்லா திக்காக வரும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், எல்லாம் நல்லா இருக்காது. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா முட்டை ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும் குழம்பு. இப்போ இதில் இது கொதி வரணும், நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ நீங்கள் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போவே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு நல்லா கொதி வந்ததும் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை 1 by 1 அந்த மாதிரி உடச்சி ஊற்றி ஊற்றலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட முட்டையை உடச்சி அப்படியே ஊற்றலாம். நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி ஊற்றுறேன். 5 minutes அப்படியே நீங்கள் விடுங்க, எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்லைன்னா முட்டை வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக வந்து தனித்தனி முட்டை மாதிரி ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு 5 minutes கழித்து நம்ம பார்த்தோன்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டன் குழம்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே இந்த குழம்பை செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.